நமக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து விவோவோட ZNX-ஓட ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து ரோல் அவுட் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பேட்டரி ஃபிக்ஸாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களே ஒரு கெஸ் பண்ணிட்டாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அப்டேட் பண்ண போகிறது தான் தெரிஞ்சு. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ்லாம் ஆயிருந்தது. நான் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஒரு நாலு ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நாளுமே வந்து 20 மினிட்ஸ் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரியும் உண்மையிலேயே ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அதே நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன்லாம் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலும் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் லிமிட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்யூரிட்டி பேட்ச் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் தான் வந்திருக்கு. இப்போ பார்ப்போம் இம்ப்ரூவ்டு சிஸ்டம் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.8.35 போட்டிருக்கு. இப்போ பழைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6.8.30. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம பேக் வருவோம். அப்டேட்டோட நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 145.49 MB தான். ஸோ அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து இன்கேம்குள்ளே வந்து செட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதில் வச்சு ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வெரியில் தான் ஆட போகிறோம். இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 94 இருக்குது. ஸோ பார்ப்போம் 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது, எவ்வளோ பேட்டரி வந்து குறையுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் இன்கேம்குள்ளே வந்துட்டோம். இன்கேம்குள்ளே வந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இன்கேம்குள்ளே வரதுக்கே 1% பேட்டரி வந்து குறைஞ்சிச்சு. இப்போ 93 இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5:27 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5:50 வரையும் இந்த கேம் ஆடுவோம். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆடுவோம். எப்படி இருக்குது என்னான்னு பார்ப்போம். கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. நல்லா தான் இருக்குது கிராஃபிக்ஸ் பொறுத்த வரையும். ஸோ அது எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் தாக்குறானுங்க, எங்கன்னு தெரியல. ஓடி ஒழிய வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி பேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லாம் மூழ்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயர் என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஆடிட்டுருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சுற்றி சுற்றி பவர் ஏற்ற வேண்டியதான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கேம் ஆடிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர் கேமுக்கு வந்து 1/2 hour ஆடிருந்தோம். இந்த 1/2 hour பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 7% 8% பர் கேமுக்கு வந்து நமக்கு பேட்டரி ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நமக்கு இதில் தெரிஞ்சிடும் பேட்டரி வந்து விவோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, ட்ரெயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டில் பார்ப்போம். ஒரு பயிலையும் காணோம். நம்மளும் சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கோம். அவன் எங்கேருந்து எங்கே அடிப்பான் என்னன்னு தெரில, பார்ப்போம். கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா கிளிச்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது கேமு. ஸோ ஹேங் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஸோ அதுவும் விவோ எஸ்பெஷலி இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எஸ்பெஷலி கேமிங்க்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே தான் லான்ச் பண்ணாங்க. கேம்லேயும் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து படாத பாடு பண்ணிடுச்சு கேம். கிட்டத்தட்ட கேமுக்கெலாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேட்டரி ட்ரெயின் கண்ட்ரோலே பண்ண முடில. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷுவல் கேமிங் கூட ஆடுவேன், அதை கூட நிப்பாட்டிட்டேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆடி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிராஃபிக்ஸ் இந்த குவாலிட்டி அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த லேக் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே தெரியல. ஸோ நம்ம பார்ப்போம் பேட்டரி எப்படி இருக்கு. ஆனால் ஹீட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் டாப்ஸோ எதுவுமே நமக்கு ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து நம்ம செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி 89% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 95 எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேம்லாம் லோட் பண்ணி உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா 94 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5% வந்து பேட்டரி டெயின் தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ போய் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பெருசாக ஹீட் ஆகிற மாதிரி ஃபோன் ஹீட் ஆகலாம் கேஸ் போட்டு தான் ஆடிட்டுருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 42 டிகிரி தான் வந்திருக்கு. இது நார்மல் தான் ஆக்சுவலாக. இது மேக்ஸிமம் வந்து 45 டிகிரி போகிற வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேமை பொறுத்தவரையும் அந்த வார்ம் இருக்க தான் செய்யும். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பெரிய மேஜர் இது இல்லை. சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா கூலும் ஆகிடுது நமக்கு, அதை பொறுத்தவரையும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நம்ம அடுத்து கால் ஆஃப் டியூட்டி ஆடி செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு எப்படி இருக்குது என்ன அப்படின்றது தெரியும். கால் ஆஃப் டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு தெரியும் எப்படி இருக்குது என்னான்ட்டு. பெயர்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா வெரி ஹை தான் ஃப்ரேம் ரேட்டும் பார்த்திங்கன்னா வெரி ஹையில் தான் வச்சுருக்கோம். நமக்கு வந்து கிராஃபிக்ஸும் பார்த்திங்கன்னா வெரி ஹையில் தான் வச்சுருக்கோம். பேட்டரி இப்போ பார்த்தோம்னா வந்து நமக்கு எக்ஸாக்டாக 88%ல் இருக்குது. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 88%ல் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹை ஃப்ரேம் ரேட்டில் தான் ஆடுறோம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், உள்ளே போகலாம். ஸோ கால் ஆஃப் டியூட்டி பொறுத்தவரையும் எனக்கு ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பப்ஜி வந்து ஆடலை, ஏன்னா வந்து நமக்கு ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் ஸ்டாப் பண்ணதுனால நமக்கு பப்ஜி வந்து கரெக்டாக ஆட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனாலே வந்து நான் பப்ஜி ட்ரை பண்ணல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ஒரு ஹை இன்டென்சிவ் கிராஃபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட போட்டு தள்ளிட்டுருக்கோம், பாருங்க ஃப்ரேம் டிராப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லேக் எதுவுமே இல்லை, நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம். இப்போ எந்த ஃப்ரேம் ட்ராப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ நமக்கு பழைய கேம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து பழைய ஆண்ட்ராய்டு இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் ஆண்ட்ராய்ட் என்ன நமக்கு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 10% தான் நம்ம கால் ஆஃப் டியூட்டிலையும் சரி பப்ஜிலையும் சரி ட்ரெயின் ஆச்சு. இங்கே பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ஆல்மோஸ்ட் நம்ம 20 மினிட்ஸ் கிட்ட 21 மினிட்ஸ் கிட்ட ஆடிட்டோம். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேட்டரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 80% வந்திருக்கு. ஸோ ரொம்ப இருக்கிற டாப் கிராஃபிக்ஸில் வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸில் தான் ஆடிட்டுருக்கோம். ஃப்ரேம் ரேட்டும் பார்த்திங்கன்னா வெரி ஹை மேக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸும் வெரி ஹையில் தான் வச்சு ஆடிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8% நமக்கு வந்து பேட்டரி டெயின் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விவோ வந்து இங்கே பேட்டரி டெயின் வந்து சால்வ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக ஆடும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பேட்டரி டெயின் இருக்கு. லேகெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல, ஃப்ரேம் ட்ராப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நல்லா சூப்பராக இருக்குது கேம் ப்ளே பொறுத்த வரையும். கிராஃபிக்ஸ் குவாலிட்டியும் தரமாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பேட்டரி டெயின் இருக்குது. அது இப்போ பேட்டரி நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 46 டிகிரி கிட்டத்தட்ட போயிருக்கு. ஹீட் அந்தளவுக்கு வந்து அதிகமாக தெரியல. நமக்கு டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு ரைஸ் ஆகுது, பட்டு வந்து ட்ரெயின் வந்து இருக்குது. பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம ஆஸ்பால்ட் லைன் ஆடுவோம். ஆஸ்பால்ட் லைன் ஆடும்போது இன்னும் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 95 ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டு கேம் முடியும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% கிட்ட ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இங்கேம் உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2% 1% இறங்கிடுது. வந்து நம்ம ஆஸ்பால்ட் 9 மூவ் ஆகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பால்ட் 9 வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் வச்சு தான் ஆட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நமக்கு 80% தான் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் குறையில. ஸோ ஆட ஆரம்பிப்போம். ஆட ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த முடியும் போது நமக்கு ஓரளவுக்கு ஓவராலாக மேக்ஸிமம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து எனக்கு மைல்டாக அந்த மைல்டு வார்ம் வந்து இருக்குது, எப்பவுமே கேம் பிளேயில் இருக்கும். அந்த மைல்டு வார்ம் பார்த்திங்கன்னா கேமரா மாடல் விட்ட லைட்டாக ஒரு மைல்டு வார்ம் தெரியுது. பட் ஆனால் ரொம்ப நத்திங் எக்ஸ்ட்ராடினரி அந்த மாதிரிலாம் ஹீட்லாம் ஒன்றும் தெரியல. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ரேட்லாம் மீடியா டெக் சிப் செட்லாம் ஆனோம்னா வெறித்தனமாக ஹீட் ஆகும். ஆனால் விவோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக அந்தளவுக்கு வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமான டெம்பரேச்சர்லாம் ஹீட் ஆகலை. ஸோ பார்ப்போம். ஆஸ்பால் 9 ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் லேக் உண்மையிலே தெரியல. அந்த வகையில் உண்மையிலே ஸ்னாப் ட்ராகன் 712 இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்செட் தான் அப்படின்னு சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன். ஸோ ஃப்ரேம் ட்ராப் சுத்தமாக தெரியல, நல்லாயிருக்கு. நம்ம ஹை ஃப்ரேம் ரேட்டில் ஆனாலும் ஃப்ரேம் ட்ராப் தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு.
கிராஃபிக்ஸ் கண்டனும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆமோலெட் டிஸ்பிளே அப்படின்றதுனால வந்து கிராஃபிக்ஸ் குவாலிட்டி பற்றி நம்ம குறை சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே தான் வீவோ பொறுத்த வரையும். ஸோ பார்ப்போம். பட் ஆனால் வந்து பேட்ரி ட்ரெயின் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியுது. நம்ம மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்டில் ஆடும்போது தெரியுது. யாராவது அட்லீஸ்ட் மீடியம் ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேட்ரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அதுவும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேம் ட்ராஸ் எதுவுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. மைல்டு வாம் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்தளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் கேஸ் போட்டு தான் ஆடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் கேஸ் ரிமூவ் பண்ணலாம் இல்லை. பட் ஃப்ரீ ஃபயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பேட்ரி எண்ணெய் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா நமக்கு 5% தான் ட்ரெயின் ஆகிருந்துச்சு. ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 8% ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம், கால் ஆஃப் டியூட்டி முடிட்டோம், சாரி ஆஸ்பால் 9 முடிட்டோம். முடிஞ்ச உடனே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஆஸ்பால் 9 20 மினிட்ஸ் ஆடிட்டோம். பேட்ரி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 70. ஸோ கிட்டத்தட்ட பேட்ரி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 75 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5% ட்ரெயின் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அப்படின்னே சொல்லலாம். 5% நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஹை குவாலிட்டியாக இருந்த கேமும் ஆடணும் ஆஸ்பால் 9 பொறுத்த வரையும். ஸோ இது வார்ம் வந்து மைல்டு வார்ம் தான் தெரியுது. நம்ம டெம்பரேச்சர் இப்போ செக் பண்ணுவோம். டெம்பரேச்சர் செக் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 45°C தான் நமக்கு இப்போ கால் ஆஃப் டியூட்டியில் வந்த மாதிரியே. கால் ஆஃப் டியூட்டியோட கொஞ்சம் ஓரளவுக்கு 1% கம்மி அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி ரேட் வந்து ஒரு நார்மல் தான், கிட்டத்தட்ட 5% ஆகிருக்கு. இது ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மேக்ஸிமம் ஹை ஃப்ரேம் ரேட்டில் தான் ஆடுறோம். ஸோ எனக்கு கால் ஆஃப் டியூட்டியில் தான் அதிகமாக பேட்டரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் லைட்டாக இருந்துச்சு. அது பக்கா, ஆப்போட பக்கா என்னன்னு தெரியல. ஆப்பெல்லாம் அப்டேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் யாராவது ஆஸ்பால் நாடி உங்களுக்கு எதாவது ஃப்ரேம் ட்ராப் ஆகி ஃப்ரேம் ரேட்டில் ஆடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ யூடியூப் மூவ் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஒரு ஏதாவது வீடியோ வந்து ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் வீடியோ யூடியூப் வீடியோ வந்து போட போகிறோம். நம்ம ரீசெண்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டியோட கேமிங் ரிவ்யூ போட்டிருந்தோம் ஒரு 2-3 weeks முன்னாடி. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்குது என்னான்ட்டு ஸோ ஃபைனலாக இப்போ தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல்மி எக்ஸியோட ஃபுல் டெடிக்கேட்டட் கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரியும் கேம். ஸோ இருக்கிற ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமம் ஃப்ரேம் எவ்வளோ குவாலிட்டி சப்போர்ட் இருக்கோ அவ்வளோ குவாலிட்டி சப்போர்ட் வச்சு தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஓடட்டும். ஓடனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிடும் நம்ம இந்த பேட்டரி டேன் பற்றி. ஃபைனலாக வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துடலாம். ஸோ ரன் ஆகட்டும். கிளியராக சொல்கிறேன், எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் ஆகிருக்கு என்னன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டுவேன். ஃபைனலாக முடிச்சுட்டு இந்த ஃபோன் வந்து கேமுக்கு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம கேம் ஆடி பார்த்துடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த ரியல்மி எக்ஸியோட கேமிங் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் நம்ம வீடியோ ஓன் வீடியோவை போட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 73 தான் இருக்குது. 75 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், 2% தான் வந்து குறைஞ்சிருக்கு. நமக்கு வந்து டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து 39 தான் இருக்குது. ஸோ நம்ம நீங்கள் கேஷுவல் ஆப்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேட்டரி சிவியாக இல்லை. ஸோ ஹை கிராஃபிக்ஸில் நம்ம கேம் ஆடும்போது மட்டும்தான் வந்து நமக்கு ஹெவியாக பேட்டரி ரேஞ்ச் தெரியுது. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு பேட்டரி ரேஞ்ச் அதிகமாக இல்லை. யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 2-2% தான் பேட்டரி குறைஞ்சிருந்தது. நம்ம 94 எடுத்தோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா 72 தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன், ஆண்ட்ராய்ட் 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்டேட்டில் நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஹெவியாக பேட்டரி ரேஞ்ச் ஆகிட்டுச்சு. எனக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல முன்னே விட அதிகமாக பேட்டரி ஆகிற மாதிரி தெரியல. அது ஒரு பாசிட்டிவான தாட் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மட்டும்தான் வந்து 8% பேட்டரி எடுத்திருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், அப்புறம் ஆஸ்பால் 9 இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% தான் நம்ம மொத்தமாக எடுத்து ஹை ஃப்ரேம் ரேட்டில். ஸோ அதை பொறுத்தவரையும் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 9 இருந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இல்லை. பட் ஆனால் வந்து ஆண்ட்ராய்ட் 10 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
எப்படி இருந்துச்சோ அந்தளவுக்கு மோசமாகவும் இல்லை. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 80% அவங்க பேட்டரி ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் கேஷில் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 7.5 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் வருது லாஸ்ட்டு நான் M20 கம்பேரிசன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்றும் வந்து பயப்படுறது ஒரே பட தேவையில்லை பேட்டரி பொறுத்தவரையும். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் டு ஹை செட்டிங்ஸ் ரொம்ப அல்ட்ரா ஹையில் போவேன் கால் ஆஃப் டியூட்டி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓரளவுக்கு கேஷுவலாக அடிக்கும் கால் ஆஃப் டியூட்டி பொறுத்தவரையும். மற்றபடி இன்டென்ஸாக வந்து எந்த சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரெயின் கிடையாது, தைரியமாக நம்பி யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரையும் கரெக்டாக பக்கவாக இருக்குது, நான் உங்கள் லைவ்லேயே காட்டினேன் எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டரியன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.